டிராகன் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஃபன்னான ஒரு திரைப்படம். இந்த 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பான படமாக இருக்கும். இப்போது கரண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு இந்த படத்தை இப்போதைக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ லவ் டுடே அப்படின்ற ஒரு படம் வெளிவந்து எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணிச்சோ அதே மாதிரி ஒரு ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த டிராகன் திரைப்படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தில் காலேஜ் லைஃப் இருக்குது, லவ் லைஃப் இருக்குது, பிரிவுகள் இருக்குது, சோகங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம டைரக்டர் மேலே எனக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய லாஸ்ட் படம் ஓமை கடவுளே, அதை தொடர்ந்து இந்த திரைப்படம் டெஃபினட்டாக இந்த படமும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய எக்ஸைட்டிங்கான அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக உங்களுக்கு வரப்போகுது. இந்த வீக் உங்களுக்கு அப்டேட் வீக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த படத்தோடைய கேஸ்டிங் பற்றி அவங்க ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் சிதி பிளாக் அவங்களாம் கூட இந்த படத்தில் இருக்காங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போல இருக்குது. இப்போ கூடுதலாக இன்னும 3 முக்கியமான நபர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமாவில் மூத்த குடிமகன், மூத்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். GVM அதாவது கௌதம் வாசுதேவ் மேனன், மிஸ்கின், அதுக்கடுத்து நம்ம கே.எஸ். ரவிக்குமார், இவங்க 3 பேரும் இந்த படத்தில் இருக்காங்களாம். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, காலேஜ் ப்ரொஃபஸர், அதுக்கடுத்து பிரின்சிபல், இந்த மாதிரி கேரக்டர்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ்டிங்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டான் படம் தான் மைண்டுக்கு வருது. அது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியே போட்டிருந்தாப்புல, இது இவர், இது இவர், இது இவர், ஆமாம்ல ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி இந்த படமும் ஒரு டான் படம் மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைனா டேரக்டர் இதுலேயே எதனா ஃபேண்டசியானா கலந்து வேறு மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் இப்போதைக்கு மிஸ்கின், GVM, அதுக்கடுத்து கே.எஸ். ரவிக்குமார், இவங்க 3 பேருமே இருக்காங்களாம்மா. கண்டிப்பாக இவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லைனாக்கா கேமியோ மாதிரி வந்துட்டு போனாங்கன்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டீசர் ரெடியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த கேஸ்டிங் அப்டேட்டோடைய எண்டிங் உங்களுக்கு அந்த டீசர் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டேன்.